பொங்கல் தினத்தில் உற்சாகமாக தங்கள் குடும்பத்தினருடன் இந்த பொங்கல் பண்டிகை திருவிழாவை கொண்டாடி தீர்க்கக்கூடிய ஒரு விழாவாகவே சென்னை தீவுத்திடலில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் குடும்பத்தினருடன் இங்கு நடைபெற்று வரக்கூடிய பொருட்காட்சியை பார்க்க வந்திருக்கிறாங்க. தற்போது ஒரு மக்கள் கடல் போலவே சென்னையில் இருக்கக்கூடிய இந்த தீவுத்திடல் என்பது காட்சியளிக்கிறது. சென்னை சங்கமம் நிகழ்ச்சியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பார்த்தோம்னா கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா பண்டிகை வெகு அளவில் கொண்டாடாத ஒரு சூழலில் இந்த ஆண்டு பொங்கல் வந்து மிகவும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தற்போது பொருட்காட்சிக்கு வந்த குடும்பத்தினர் நம்முடன் இணைஞ்சிருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பேசலாம். மேடம் வணக்கம். கடந்த 2 ஆண்டு பொங்கல் இருந்து எப்படி இருந்தது? இந்த வருஷம் பொங்கல் எப்படி காணும் பொங்கல் வந்திருக்கிறீங்க, குடும்பத்தோடு வந்திருக்கீங்க, இதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ 2 வருஷமாக கொரோனாங்கிற வெளியில் போக முடியல, இந்த வருஷம் வந்ததுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த காணும் பொங்கலில் நல்லா எல்லா மக்களையும் பார்க்குறோம். அதோடு இல்லாமல் இங்கே நல்லா சிறப்பாக அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. குடும்பத்தோடு எங்கள் வேலைச்சேரிலேருந்து நாங்கள் இங்கே வந்திருக்கோம், காணும் பொங்கல் கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம். எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் அனைவரும் இங்கே இருக்காங்க. எங்கள் குடும்பத்தில் யார் யாரெல்லாம் வந்திருக்கிறீங்க? இன்றைக்கி ஒரே நாளில் இவ்வளோ பேர் ஒன்றா வந்திருக்கிறது எப்படி இருக்குது, நீங்கள் சொல்லுங்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான், என் ஒய்ஃபு, என் குழந்தை, எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் தங்கச்சி கூட சேர்ந்து வந்திருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லோரையும் பார்க்கும்போது ஒரு 3 வருஷம் கழித்து ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் பார்க்கும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. நல்ல அரசு சார்பில் இந்த பொருட்காட்சி ஏற்பாடு எப்படி இருக்குது? கண் கவரும் வகையில் இருக்கா? டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கா அந்த காணும் பொங்கல் தினத்தில்? முக்கியமாக இந்த வருஷம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பூஜ் கலீஃபா அதுக்கப்புறம் நல்லா பண்ணியிருக்காங்க. மற்ற வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த குடும்பத்தினருடைய கருத்து தான் இங்கே குவிந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்களின் கருத்தாகவும் இருக்குது. அரசு சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருட்காட்சி மிகவும் அருமையாக இருப்பதாகவும், கடந்த 2 ஆண்டுகள் கொரோனாவை கடந்து தந்த ஆண்டு பொங்கலை குடும்பத்துடன் அதுவும் தீவுத்திடலுக்கு வந்து கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் பிரபுடன், செய்தியாளர் நிஷாந்த், நியூஸ்7 தமிழ், சென்னை. நகையை அடகு வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.